வீடுகளுக்கு கதவு மற்றும் பூட்டு இல்லாத கிராமம். நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில் செல்வதாயின் வீட்டிலுள்ள அனைத்து வாசல் கதவுகளையும் பூட்டி பாதுகாப்பாக செல்வதே அனைவரது வளமை. ஆனால் இங்கே ஒரு கிராமத்தில் வீடுகளுக்கு கதவில்லை, பூட்டும் இல்லை. யாரும் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் மாவட்டத்தில் ஷானி ஷிக்னாப்பூர் என்ற ஒரு கிராமத்தில் தான் எல்லா கட்டிடங்களுக்கும் கதவுகள் இல்லை. வீடுகள் கடைகள் மட்டுமன்றி அஞ்சல் அலுவலகம் மற்றும் வங்கி போன்ற அனைத்துக்குமே கதவுகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆச்சரியமான கிராமம். இவ்வாறான கிராமத்தை உலகத்தின் எந்த மூலையிலும் காண முடியாது. இந்த கிராம மக்கள் கதவுகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஆன்மீகம் கலந்த கதையொன்று உள்ளது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பனஸ்நாலா நதிக்கரையோரம் ஒருவர் ஆடு மேய்ச்சலில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அங்கு ஒரு கரும்பாறை இருந்திருக்கிறது. அதனை கூர்மையான தடியால் ஆடு மேய்ப்பவன் அடித்துள்ளான். அப்பொழுது அதிலிருந்து இரத்தம் வழிந்ததாகவும் அவரின் கனவில் சனி பகவான் தோன்றி, நீ தாக்கியது சிலையிருவில் இருக்கும் என்னை என்று தனக்கு கோயில் கட்ட வேண்டுமென்றும் சொன்னதாகவும் கிராமத்தினர் நம்புகின்றனர். இந்த கனவின் காரணமாக அமைக்கப்பட்ட கோயிலை அவர்கள் இன்றும் வழிபடுகின்றனர். இந்த கதை மூட நம்பிக்கையாக இருந்தாலும் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோயில் கட்டப்பட்டதன் காரணமாக தங்களை ஆபத்துக்களிலிருந்தும் இக்கட்டான சூழலிலிருந்தும் சனி பகவான் பாதுகாப்பதாக அந்த கிராமவாசிகள் நம்புகின்றனர். இதனால்தான் அவர்கள் வீடுகளில் கதவுகளை வைப்பதே இல்லையாம். இங்கு திருட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேல் மனநோய் வருவதாகவும் கண் பார்வைகளை இழப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் பலவாறான நோய்கள் வரும் என்றும் கிராமத்தினர் நம்புகின்றனர். இவற்றையெல்லாம் நம்பாமல் தனது வீட்டிற்கு கதவை பூட்டிய நபரொருவருக்கு அடுத்த நாளே விபத்து ஏற்பட்டு அந்த நபர் உயிரிழந்தாராம். இதனாலேயே எவருமே புதிதாக வீடு கட்டி கதவு பூட்டு போடுவதில்லையாம். இங்கு வீடுகளுக்கு மட்டுமல்லாது கழிவறைகளுக்கு கூட கதவுகளை பயன்படுத்தாமல் துணியாலான திரையை மட்டும் பயன்படுத்துகின்றனர். 2015 இந்த ஊரில் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த பகுதி மக்களால் இதுவரை ஒரு குற்றமும் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படவில்லையாம். கதவுகள் இல்லாத ஒரு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரிகள் இதை பற்றி கூறும்போது, இறை நம்பிக்கை காரணமாக பெரும்பாலான மக்கள் குற்றங்களில் ஈடுபடுவதில்லை. எனினும் சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்ற போதும் ஊரினுடைய பெயர் இழுக்கடையும் என்பதனால் பயந்து ஒருவரும் புகார் தருவதில்லை என்று அவர் கூறுகிறார். இந்த ஊரில் ஏறத்தாழ தற்பொழுது 4000 மக்கள் வசித்து வருகின்றனர். 2011 வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அந்த வங்கியில் பாதுகாப்பு பெட்டகங்கள் தவிர்ந்த எங்குமே கதவுகள் இல்லை. சமீப காலத்தில் இங்கு சில மாற்றங்கள் இடம்பெறத் தொடங்கியிருக்கின்றன. என்னதான் சனி பகவான் தண்டிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சிலர் பாதுகாப்பு கருதி தங்கள் வீடுகளுக்கு கதவுகளை வைக்கத் தொடங்கியிருக்கின்றனர். இருந்தபோதிலும் இந்த காலத்தில் திருட்டு பயமில்லாத ஊரொன்று இருப்பதென்பது ஆச்சரியமான விடயமே.